மீண்டும் இந்தி மொழியை கட்டாயமாக்கப்படுகிறதா என்கின்ற சர்ச்சையை விடுத்திருக்கிறது. அலுவல் மொழி தொடர்பாக உள்துறை அமைச்சர் தலைமையிலான பாராளுமன்ற நிலைக்குழு அளித்திருக்கின்ற அறிக்கை தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இந்தி மொழி தொடர்பான சர்ச்சைகள் ஓயப்போவதில்லை, தொடர்ந்து மீண்டும் மத்திய அரசு இதை கிளப்பியிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு அல்ல, நாடாளுமன்ற குழுவும் அல்ல. பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்றது வேறு, கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றது வேறு. பாராளுமன்றத்தின் குழு இந்த இடம்தான் இந்தி பேசாத மாநிலங்கள் ஏமாந்த இடம். அரசியல் சாசன சட்டம் உருவாக்குகிற பொழுது ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வகையில் அதை நோக்கி நகர்த்திய பொழுது அந்த சுதந்திர இந்தியாவின் மோகத்திலே இருந்த நேரத்தில் இந்தி பேசாத மாநிலங்கள் தவறவிட்ட இடம். பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தால், நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டிருந்தால் அந்த குழுவினுடைய அறிக்கை சபாநாயகருக்கு கொடுக்கப்படும். சபாநாயகர் நாடாளுமன்றத்திலே முன்வைப்பார், அதன் மீது மிகப்பெரிய விவாதம் நடக்கும். அந்த குழு என்னென்ன பரிந்துரைகள் செய்தது என்பதை வந்து நாட்டு மக்கள் அறிவார்கள். நாடாளுமன்றம் அந்த குழுவை ஏற்கலாம், நிராகரிக்கலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் இது அப்படி அல்ல, இது வந்து கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தின் குழு. 30 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் அமைத்து விட்டால் மொழி சம்பந்தமாக சகலவற்றையும் தீர்மானிக்கிற உரிமை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் நேரடியாக அந்த குழுவின் அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்று முடிவு செய்து விட்டார்கள். இப்பொழுது ராஷ்டிரபதி என்று பயன்படுத்துகிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தில் ராஷ்டிரபதி என்ற சொல் இல்லை. அரசியல் சாசனத்தின் ஹிந்தி மொழிபெயர்ப்பில் தான் ராஷ்டிரபதி இருக்கிறது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று தான் இருக்கிறது. ஆனால் இந்த குழு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டார்கள், ராஷ்டிரபதி என்று தான் பயன்படுத்துவார்கள். இது வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்த இடம். இதை பயன்படுத்தித்தான் ஒவ்வொரு முறையும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கான அநீதி இழைக்கப்படுகிறது. நான் வரலாற்றை சரியாக நினைவுகிறேன். 1959 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இதே போன்று இந்திய ஆட்சி மொழி குழு கொடுத்த அறிக்கைக்கு பிறகுதான் இந்தி பேசாத மாநிலங்களின் போராட்டம் பற்றி எரிந்தது. தமிழ்நாடு மிகப்பெரிய மொழி போராட்டத்தை சந்தித்தது. அதே குழு இன்றைக்கு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது, தனது 11வது பரிந்துரையை. இந்த குழுவுக்கு தலைவர் உள்துறை அமைச்சர், அவர் தலைமையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆட்சி மொழி குழு, ஹிந்தி ஆட்சி மொழி குழு பரிந்துரை அளித்திருக்கிறது. அது என்ன பரிந்துரை என்பது பெரிய இப்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. நாம் நினைத்ததை விட அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள், அது கேந்திர வித்யாலயா, நவோதயா போன்ற துவக்கநிலை பள்ளி சாலையிலே துவங்கி எய்ம்ஸ், ஐஐடி, என்ஐடி வரை உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் வரை அனைத்திலும் பயிற்று மொழியாக ஹிந்தி என்ற இடத்தை மிக வலிமையாக முன்வைக்கிறது இந்த குழுவினுடைய ஆலோசனை. இந்து, இந்தி, இந்துஸ்தான் என்ற இவர்களது கோட்பாட்டின்படி ஒற்றை மொழியை நோக்கி இவர்கள் நகர்த்துகிறார்கள். இது வந்து இந்தியாவுக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய கேடு. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும். இதே அறிக்கையை இந்திய மக்கள் வாபஸ் பெற்ற வரலாறு உண்டு. 1958 இதே போன்ற ஆட்சி மொழி குழு கொடுத்த அறிக்கையை தான், அதற்கு பிறகு நேரு அதற்கு பல்வேறு விளக்கங்களை சொல்ல வேண்டியிருந்தது. முன்பு பற்றி எரிந்த போராட்டத்தால் இந்த அறிக்கையினுடைய பல பகுதிகள் திருப்பி பெறப்பட்டன. அதே போன்று இந்தியா முழுவதும் இந்தி பேசாத மாநிலங்களில் முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டுவதாக இந்த அறிக்கை இருக்கிறது. 2ஆம் குடிமக்களாக இந்தி பேசாத மக்களை மாற்றுவதாக இந்த அறிக்கை இருக்கிறது. இந்தி பேசுகிற மாநிலத்தின் நீதியே இந்தியாவின் நீதியாக மாற்ற நினைக்கிறார்கள். இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்ற நினைக்கிறார்கள். இதை இந்தியாவின் ஜனநாயக சக்திகள் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நாங்கள் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே நாடு, ஒரே மொழி, அல்லது ஒரே மதம், அல்லது ஒரே இனம், இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து வந்தாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் இதில் பார்க்குறீங்களா? இப்போ இது இந்த மொழியினுடைய அவங்களுடைய இப்போ எடுத்திருக்கின்ற இந்த முடிவுன்றது அதை நோக்கி தான் போகுதா? இப்போ அதை நோக்கித்தான். இந்த முடிவு மட்டும் இல்லை, வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ 17வது நாடாளுமன்றம் அமைந்ததுக்கு பிறகு எத்தனை முறை ஆட்சி மொழி குழுவினுடைய கூட்டத்துக்கு பிறகு வந்து உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறார், இந்தியாவின் வந்து அதிகாரப்பூர்வமான இணைப்பு மொழியாக வந்து பயிற்று மொழியாக ஹிந்தி இருக்கும்னு அவர் சொல்கிறது, அப்புறம் வந்து நாங்கள் அப்படி சொல்லலை என்று வந்து மாற்றுவது. ஆனால் உடனடியாக அடுத்த நாளே வேற ஒரு அமைச்சர் வேற ஒரு மாதிரி பேசுவார். புதிய கல்விக் கொள்கையிலே இந்தியும் சமஸ்கிருதம் தான் பிரதான இடத்துக்கு வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தின் நடவடிக்கை 80-90% ஹிந்தி மயமாக்கப்பட்டிருப்பது இந்த காலத்தில் தான். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கை ஏபிசி என்று 3 மாநிலங்களை வகைப்படுத்தி இந்த அறிக்கை வந்து ஆட்சி மொழி குழு அறிக்கை, அமித்ஷா அவர்கள் தலைமையிலான இந்த குழு அறிக்கை வந்து கொடுத்திருக்கிறது. ஆனால் 1976வது ஆண்டு விதிகளின்படி ஏபிசி இது 3க்கும் பொருந்தாது தமிழ்நாட்டுக்கு.
இது மூன்றுக்கும் அப்பால் பட்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் 76 விதி இந்த மொத்தமும் ஏபிசி மூணுமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்பது இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்படி என்றால் இந்த ஹிந்தி ஆட்சி மொழி சட்டமே பொருந்தாத தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வஞ்சம் அளிக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுக்க செல், ஒளி செல், ஹிந்தி ஆட்சி மொழி செல். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, மதுரை விமான நிலையத்தில் இருக்குது, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் ஹிந்தி ஆட்சி மொழி அமுலாக்க செல் இருக்கிறது. அது அனைத்தும் கலைக்கப்பட வேண்டும். அதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுவது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. அதை மதிக்க இன்றைக்கு இவர்கள் தயாராக இல்லை. அதை மதிக்க வேண்டும். இந்த ஏபிசி பட்டியலில் தமிழ்நாடு வராது. எனவே இது எதுவும் எங்களுக்கு பொருந்தாது. தமிழ்நாட்டிலே இருக்கிற ஹிந்தி ஆட்சி மொழி செல் அனைத்தும் கலைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆட்சி மொழி குழு கொடுத்திருக்கிற இந்த பரிந்துரையை ஒன்றிய அரசு திருப்பப்பெற வேண்டும். இதுதான் இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளுக்கும் செய்யப்படுகிற நியாயமாக இருக்கும், நியதியாக இருக்கும்.